வணக்கம் கனவுகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வருவதுண்டு அப்படி பல்வேறு விதமான கனவுகளை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றும் சில கனவுகளின் பலன்களை பற்றி பார்க்கலாம் குங்குமத்தை கனவில் கண்டால் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும் என்பதை குறிக்கிறது குரங்கை கனவில் கண்டால் விரோதிகளின் வருகையால் துன்பங்கள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது குயிலை கனவில் கண்டால் நல்ல வாழ்க்கை துணை அமையப்போகிறது என்பதை குறிக்கிறது குழந்தைகளை கனவில் கண்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம் வாழ்வில் உண்டாகப் போகிறது என்பது அர்த்தம் கொக்கை கனவில் கண்டால் வயலில் விளைச்சல் அதிகரிக்கப் போகிறது என்பதை குறிக்கும் நாம் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுதோ அல்லது வியாபார ரீதியான ஒப்பந்தங்களை கையெழுத்திட எண்ணியிருக்கும் பொழுதோ கோட்டையை கனவில் கண்டால் நாம் எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் அந்த முயற்சியின் மூலம் வெற்றியும் புகழும் உண்டாகப் போகிறது என்பதையும் குறிக்கிறது கோவில் கோபுரத்தை கனவில் கண்டால் பாவங்கள் நீங்கிவிட்டது என்பதை சுட்டி காட்டுகிறது சங்கை கனவில் கண்டால் துன்பங்கள் விலகி வாழ்வில் செல்வமும் சுக வாழ்வும் உண்டாகப் போகிறது என்று அர்த்தம் சாக்கடையைக் கனவில் கண்டால் நல்ல செயல்களால் இன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது சாவியை கனவில் கண்டால் திருமண பேச்சுவார்த்தை ஒன்று சுமூகமாக முடியப் போகிறது என்று அர்த்தம் சித்திரத்தை கண்டால் மன நிறைவு உண்டாகும் சிலையை கனவில் பார்த்தால் புகழ் உண்டாகப் போகிறது என்று அர்த்தம் சுறாமியின் கனவில் வந்தால் நண்பர்களின் வீட்டிற்கு விருந்துக்கு செல்வோம் என்பதை குறிக்கிறது சேலையை கனவில் கண்டால் புத்திரர் வருகையை சுட்டி காட்டுகிறது தந்தையை கனவில் கண்டால் கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பதை குறிக்கும் பொருளாதார கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தானியத்தை கனவில் கண்டால் சந்தோஷமாக இருக்கலாம் ஏனென்றால் செல்வம் குவியப் போகிறது என்று அர்த்தம் தின்பண்ட கடையை கனவில் கண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று அர்த்தம் தீபத்தை கனவில் கண்டால் உடல் நலம் மேம்படப் போகிறது என்று அர்த்தம் துடைப்பத்தை கனவில் கண்டால் மனக்கஷ்டங்கள் எல்லாம் நீங்கப் போகிறது என்று அர்த்தம் தெப்பத்தை கனவில் கண்டால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியுடன் முடியும் என்று அர்த்தம் தேகத்தில் கொப்புளங்கள் இருப்பதாக கனவு கண்டால் தன லாபம் உண்டாகப் போகிறது என்பதை குறிக்கிறது தேங்காய் மரத்திலிருந்து விழுவது போல் கனவு கண்டால் குழந்தைகளால் ஏதும் பிரச்சினைகள் ஏற்படலாம் என்பதை குறிக்கிறது தேவர்களை கனவில் காண்பது வாழ்வில் மேன்மையை உண்டாக்கும் தேள் கொட்டுவதாக கனவு கண்டால் காரிய சித்தி ஏற்படும் தேனை பருகுவதாக கனவு கண்டால் தன லாபம் உண்டாகும் தேனீக்கள் பூ கொண்டு வருவது போலவும் கூடு கட்டுவது போலவும் கனவு கண்டால் நல்லவை நடக்கும் நல்லெண்ணெய் மற்றும் எண்ணெய் வகைகளை கனவில் காண்பது சுப சுபசகுனமாக அமையாது தொட்டியில் குழந்தை இருப்பது போன்று கனவு காண்பது குடும்பத்தில் இன்பம் பெருகுவதை குறிக்கிறது தோல் விற்கும் வியாபாரியை கனவில் காண்பது பெரியோர்களின் நட்பு கிடைப்பதை குறிக்கிறது தோட்டத்தில் பூக்கள் பழங்கள் இருப்பது போன்று கனவு காண்பது குடும்ப அபிவிருத்தி ஏற்படும் என்பதை குறிக்கிறது தோப்பினில் இலை காய் மற்றும் கனிகளை பறிப்பதாக கனவு காண்பது வியாதிகள் வருவதை முன்கூட்டியே தெரிவிக்கிறது தோரணம் கட்டிய வீட்டின் வாய்ப்படிகளை கனவில் காண்பது மிகுந்த இன்பம் ஏற்படுவதை குறிக்கும் தோட்டத்தில் இளங்காளைகள் இருப்பதாக கனவு வந்தால் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் போகிறது என்று அர்த்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதுபோன்ற பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்